அல்லாஹு ரஹ்மானு ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமதானை தந்த அல்லாஹுவை நாம் முதலாவதாக புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கே எல்லா புகழும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, ரமதான் என்பது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எங்களோடு கொண்ட அன்பின் காரணத்தினால் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பரிசு. கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, இந்த ரமதானிலே எங்களால் என்ன செய்யலாம், இந்த ரமதானிலே நாம் அதிகமாக என்ன அமலிலே ஈடுபட வேண்டும், இதற்காக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரியான அமைப்பிலே எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ரமதானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் விசேஷமாக செய்ய வேண்டிய அமல் தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும். ரமதானை விட பெருமதியானது தொழுகை. ஐந்து நேர தொழுகையை குறித்த நேரத்திலே ஆண்கள் ஜமாஅத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெண்கள் வீடுகளிலே அந்தந்த குறித்த நேரத்திலே தொழ வேண்டும். அதற்கு முன்னால் பின்னால் இருக்கின்ற சுன்னத்துகளை நாம் பேணுதலாக தொழ வேண்டும். ரமதானுடைய நோன்பை நாம் சரியாக பிடிக்க வேண்டும். ரமதானுடைய நோன்பை பிடிப்பதில் நாம் ஒரு நாளும் பொதுபோக்காக இருந்து விடக்கூடாது. கண்ணியமான தாய்மார்களே, அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, உண்மையிலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ரமலானுடைய மாதம் வந்தால் நான்கு விடயங்களை அதிகமாக செய்யுங்கள். அந்த நான்கு விடயங்களில் முதல் இரண்டு விடயங்களை நீங்கள் செய்கின்ற காரணத்தினாலே துருபு நபிகிமா ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பொருந்திக் கொள்ள செய்கிறீர்கள், உங்களுடைய அல்லாஹ்வை நீங்கள் திருப்தி அடைய செய்கிறீர்கள். அதிலே ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமாக நீங்கள் முன்மொழிய வேண்டும். அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம் என்ற அந்த இஸ்திக்ஃபாரை நீங்கள் சொல்ல வேண்டும். ரமலானுடைய எவ்வளவு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் அத்துணை சிறப்பம்சங்களையும் நாலு விடயங்களுக்குள்ளே சுருக்குகிறார்கள் உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்தீஸீன்கள். ஷஹ்ருல் குர்ஆன், இது குர்ஆன் ஓதுவதற்கான மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். ஷஹ்ருல் மக்ஃபிரா, இது பாவ மன்னிப்புக்கான மாதம். ஷஹ்ருல் பரக்கா, இது பரக்கத்து பொருந்திய மாதம். ஷஹ்ரு துஆ, இது துஆவுக்கான மாதம். எனவே அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். பாவ மன்னிப்புக்குரிய பக்தி இந்த ரமதானிலே இருக்கிறதே, அல்லாஹ் பாவ மன்னிப்பதை விரும்புகிறார். அடுத்த இரண்டு அம்சங்கள் இருக்கின்றனவே, இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பான தேவையான அம்சங்களாக இருக்கின்றன. அதிலே ஒன்று சுவர்க்கத்தை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். மாத்திரமல்ல, நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானில் நரக விடுதலை கிடைக்கிறது. இறுதிப்பட்டு வந்துவிட்டால் லட்சக்கணக்கான மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை விட்டும் விடுதலை செய்கிறார். அவ்வளவு ஒரு பாக்கியமான மாதம். இந்த மாதத்தை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். இது போன்ற சிறப்பம்சங்களை நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்து நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, உலகத்தில் இருக்கின்ற சில செல்வ பொருட்களை நாம் பார்க்கிறோம், எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற நகை நட்டுகள் தங்கம், எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற காசி பணம், பொறுமதியான இந்த பொருட்களை நாம் மிகவும் பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக வைத்திருக்கிறோம். காரணம், அதை திருடர்கள் திருடிவிடக் கூடாது, அதை யாரும் வழிபோக்கர்கள் கொள்ளையடித்து விடக் கூடாது. அதனுடைய பொறுமதி எங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறது. அனைத்தையும் விட பொறுமதியானதுதான் இந்த அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற கால அவகாசம். அதிலையும் விசேஷமாக வந்திருக்கின்ற ரமலான் அல்லாஹ்வுடைய விருந்தாளி, மிக கண்ணியமான மாதம். இந்த மாதத்துடைய ஒவ்வொரு வினாடிகளும் பொறுமதியானது. அது முடிந்து கழிந்து விட்டால், அது மறைந்து விட்டால், அதை திரும்ப யாராலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒரு பக்கத்திலே பாரமான ஒரு அம்சம்தான், ஆனால் அதைவிட பாரமானது என்ன தெரியுமா? செய்த அமலை பாதுகாத்துக் கொள்வது. அல்லாமா இப்னு கய்யிம் அல்-ஜௌஸிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், மின் அஅ்ஸமில் ஹஸராத்தி யௌமல் கியாமா அன் தரா தாஅதக ஃபீ மீசானி கைரிக. கியாமத்துடைய நாளையிலே ஆக கைசேதமானவன் யார் தெரியுமா? நீ ஒருவனை பார்ப்பாய், அவன் செய்த எல்லா அமல்களும் அடுத்தவருடைய மீசானிலே இருக்கும். அவருடைய தொழுகை, அவருடைய நோன்பு, அவருடைய குர்ஆன், அவருடைய சதக்கா, அவருடைய ஹஜ்ஜி, அவருடைய உம்ரா எல்லாம் அவர் செய்திருப்பார். ஆனால் அத்துணை முத்தமான கூலியும் அடுத்தவருடைய மீசானிலே இருக்கும். இவனை போன்ற நஷ்டவாளி உலகத்தில் வேற யாரும் கிடையாது. காரணம் என்ன? அடுத்தவர்களுடைய குறைகளை பேசியிருப்பார்கள். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, எனவே எங்களுடைய ரமதானை, எங்களுடைய அமலை பாழ்படுத்தக்கூடிய இது போன்ற செயல்கள், எங்களுடைய நேரத்தை திருடக்கூடிய திருடர்களிடத்திலிருந்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய நேரத்தை திருடுகின்ற ஆபத்தான ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது எங்களுடைய கைகளிலே தவழுகின்ற அந்த தொலைபேசிகள் தான், கை தொலைபேசிகள். அதிகமாக இந்த கை விரல்கள் தழுவுகின்ற தாள்களாக அல் குர்ஆன் திரைகள் இருக்க வேண்டும். அதிகமாக இந்த நாவு முன்மொழிகின்ற வார்த்தை விக்ர்களாக இருக்க வேண்டும். இப்படித்தான் இந்த ரமலானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன அமல்தான் செய்தாலும்
அடியில்லாத வாளியிலே நீர் நிரப்புவதை போல இந்த அமலும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்படியான சில பாவிகள் இருக்கிறார்கள், அதை நாம் இனம் காண வேண்டும். அது எப்படியான பாவங்கள் என்பதை நாம் இனம் காண வேண்டும். நாம் எத்துணை அமல் செய்தாலும் எங்களுடைய தலைக்கு மேல் உயராவிட்டால் எங்களை போன்ற நஷ்டவாளிகள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். பெற்றோரை நோவினை செய்பவன் இவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. லைலத்துல் கத்ருடைய இரவிலே முழுக்க அவன் நின்று வணங்கினாலும் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை லைலத்துல் கத்ருடைய இரவு முடிந்த சுபஹுக்கு பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த வேளையிலே கேட்டார்கள், நேற்று இரவு எப்படி நடந்தது, என்னென்ன அல்லாஹ்வுடைய திட்டங்கள் இருந்தது என்று கேட்ட நேரத்திலே எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்தது யா ரசூலல்லாஹ். சில பேர்களை தவிர அதிலே பட்டியல் போட்டார்கள், இரண்டு முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டியவர்கள், முஷாஹின் என்ற வார்த்தை ஹதீஸிலே வருகிறது, குரோதம் உள்ளவர்கள், முன்னால் சந்தித்தும் தலாம் கொடுக்காமல் முகமன் சொல்லாமல் முகம் திருப்பிக் கொண்டு நடப்பவர்கள், இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, அவர்களை மன்னிக்க வேண்டாம், அவர்களை அப்படியே விட்டு வையுங்கள், இருவரும் தங்களுக்குள்ளே சமாதானமாகிக் கொள்ளும் வரைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் வெளிப்படுத்தி அழகான முறையில் உபதேசம் செய்வதற்கும் செய்கின்ற உபதேசத்தை நானும் நீங்களும் கேட்டு நடப்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வா ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.